பாத்தீங்கன்னா லைஃப்லயே கண்டிப்பா இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான நாளா இருக்க போகுதுங்க. செம்ம எக்ஸைட்டிங்கா, அதே சமயத்துல செம்ம நர்வஸா வேற இருக்கு. என்ன நடக்க போகுதுன்றது ஐடியாவே கிடையாது, ஆனா ஒரு சிறப்பான சம்பவம் காத்திருக்குன்றது மட்டும் தெரியுது. வாங்க சேர்ந்தே எப்படி போகுது அப்படின்றத பாக்கலாம். ஹே கைஸ், நான் பிரதீப். எல்லாரும் சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ தம்ப்நெயில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. ஆமாங்க, நாங்க பப்பி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பெரிய ஒரு சேஞ்சா இருக்க போகுது. ஏன்னா எனக்கு லைஃப்ல நான் பெட்டே வளர்த்தது கிடையாது, சொல்ல போனோம்னா டாக் நான் தொட்டது கூட கிடையாதுங்க. ஸோ எனக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது, க்ளூலெஸ்னே சொல்லலாம் லிட்ரலாக. பட் ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா வளரும் போதெல்லாம் ஒரு நாலு நாயெல்லாம் வளர்த்து அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கை தான். ஸோ அதனால் அதை நம்பி நம்ம பெட் வாங்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்துட்டு போயிட்டு ப்ரீடர்கிட்ட டாக் வாங்குறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றது சத்தியமாக தெரியல. பட் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு ஒரு நைட்டு எப்படி போகுது அப்படின்றத தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது எனக்கே. என்ன நடக்க போகுதுன்றது எனக்கு சத்தியமாக தெரில. கிட்டத்தட்ட ஒரு லைவ் செஷன் மாதிரி தான் இருக்க போகுது. வாங்க சேர்ந்து பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் இந்த சேனல் க்ரோ ஆகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேயா, வாங்க எக்ஸைட்டடாக இருக்கே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்க, கிளம்புறதுக்கு ரெடி ஆயாச்சு. என் கூட வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் பின்னாடி ரெக்ஸ் இருக்காரு. அப்படியே கொஞ்சம் ஹாய் சொல்லிட்டு, ஆமாம் அவர் இருக்காரு. நாலு நாய் வளர்த்தாலும் பக்கத்துலேயே இருக்காங்க. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுது. யாருமே எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஸோ அப்படியே போகும்போது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே ஆன் தி கோலே நம்ம வாங்கிட்டு கார்லேயே தான் சாப்பிட போகிறோம். அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம ப்ரீடர்கிட்ட போக போகிறோம். ப்ரீடர் வந்து எங்கே அப்படின்னா நம்ம இருக்கிறது வந்து பிக்கரிங்னு ஒரு இடத்துல. அவங்க வந்துட்டு ஹாமில்டனில் இருக்காங்க. ஸோ 1 hour டிரைவிங் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 1 hour நம்ம அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நம்ம போயிடலான்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்கும் டைம் போகிறதுக்கு. வாங்க போகலாம். வெறும் பிளேன் ப்ளஸ் வந்துட்டோம். காஃபி நல்லா இருக்கும். லைக் க்ரோசான் தான், அது உள்ள வந்துட்டு எக் அண்ட் சாண்ட்விச்லாம் போட்டுருப்போம். அதேதான் அந்த சவர் பிரெட்ோட டேஸ்ட் நல்லா இருக்கும். சவர் பிரெட் எப்படி இருக்கும்? புளிப்பா இருக்கும். ஹாய், கேன் ஐ ஹெல்ப் யூ? ஹாய், ஐ கெட் ஒன் க்ரோசான்ட் சாண்ட்விச் வித் சாசேஜ், ஸ்மால் காஃபி ரெகுலர், ஓகே, அண்ட் ஒன் ஸ்மால் பிளாக் காஃபி. தட்ஸ் எவ்ரிதிங். தேங்க் யூ. ஏய் இல்ல, நீதான். ஏய் வாலட் எங்க? சரி, இந்த இது இந்த போர்டு எல்லாம் பெல்லாம் ரெடி டைம். டோன்ட் வரி, இட் வாஸ் ஸ்லோ. தி கன் டைம் ஆல்ரெடி 11 ஆக போகுது. 10:52 என்னால தான் லேட் ஆயிடுச்சு, செம லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா நம்மளுக்கு ஸ்லாட் கொடுத்தது பாத்தீங்கன்னா 11:30 12 வரைக்கும் தான் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்லாட் வந்து பாத்தீங்கன்னா 11:30. ஸோ இன்னொருத்தரோட ஸ்லாட் கான்ஃபிளிக்ட் ஆகாம இருந்தா ஓகே, பாப்பா எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே நாய்னா ரொம்ப பிடிக்கும், ஆனா அது நாயை நாய்னு சொன்னா யாருக்குமே பிடிக்க மாட்டேன். சப்போஸ் நீங்க யாராவது அஃபண்ட் ஆனீங்கன்னா எதுக்காக அஃபண்ட் ஆறீங்கன்னு மட்டும் எனக்கு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. சத்தியமா எனக்கே புரிய மாட்டேன். அந்த நாயை பார்த்து நம்ம ஆனா அதை ஏன் இப்ப நம்ம சொல்ல வந்தோம்? இப்ப நீ நாய் சொன்னே, இப்ப நம்ம நாய் தானே சொன்னேன். பப்பின்னு சொல்றாது ரீசெண்டா இருக்கு, நாய்னு சொன்னா எல்லாம் கோவப்படுறாங்க. இப்ப வாங்க போற பப்பிக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோயி அப்படின்னு வச்சிருக்கோம். எதுக்காக ஜோயின்னு வச்சிருப்போம்ன்றது காரணம் வந்து இவங்க சொல்லுவாங்க. நான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் சிட்காமோட ரொம்ப பெரிய ஃபேன்.
பெயர் காரணம். 11:23 போ 11:30 கூட்டு வரணும். வாழ்க்கையிலேயே முதல் தடவை ஒரு நல்ல ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் பண்றோம், அது போல் லேட்டா போயிட்டு இருக்கும். அதுக்கு காரணமும் நான் தான். மன்னித்து விடுங்கள். எங்க இடத்துக்கு வந்துட்டோம். ஆல்ரெடி நிறைய பேர் வந்துட்டு பப்பீஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம வந்து நம்மளோட ஸ்லாட்டே 11:30 12 தான். ஸோ இப்போ 11:50 ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் லேட் ஆயிடுச்சு. ஃபுல் லேட்டு தான். ஓகே, தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா வேற ப்ராவின்ஸ்லேருந்தே வந்திருக்காங்க. கியூபெக்லேருந்து வந்து கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம 1 hour லேட்டு. அவங்க கியூபெக்கு சீக்கிரம் வந்திருக்காங்க. எனக்கு எப்படி இருக்கும், எனக்கு ஏதோ எக்ஸாமுக்கு முன்னாடி உட்கார்ற மாதிரி இருக்கு. ஓகே, கூப்பிட்டாச்சு, வாங்க போகலாம். Is it okay to film it? Oh yeah, yeah, sure. Thank you. Alright, here we go. Paul's here. Hello. Hello. Really sorry for the delay. பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. Oh, no. too early to judge. I checked on February 8th. Okay. That's a sticker from the vaccine there, and this is just a regular booster shot. So okay. this is more for your vet because it doesn't really mean anything. So you know that there's a booster shot. Also, it has the 3 weeks, so it has 3 sources. This was specifically formulated to. Oh, so I probably would recognize it, but I might not. But yeah, so keep in touch that way if you have any further questions. பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தாச்சு பப்பிய. பாவமா அமைதியா இருக்கு. பாத்தீங்கன்னா பப்பி வாங்கிட்டு வந்துட்டோம். செம்ம சூப்பரா இருந்துச்சு. உள்ளே பாத்திருப்பீங்க நிறைய ஷாட்ஸ்லாம். ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையில நான் வந்துட்டு அந்த பப்பியை தொடும் போது எனக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. நான் அது வரைக்கும் டாக் எல்லாம் தொட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் தொடுறேன். செம்ம கியூட்டா சூப்பரா இருந்துச்சு. இப்ப என்ன அப்படின்னா நம்ம வாக்கிங் கூட்டு போனோம். அதாவது டிரைவ்லயே வந்துட்டு பாதி வந்துட்டு நம்ம வாக்கிங் கூட்டு போனோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் நம்ம பண்ண போறோம்.
இங்க இருந்து 1 hour ஒரு half an hour ல ஒரு வாக்கிங் மாதிரி கூட்டு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு கூட்டு போறோம். வீட்டுல என்னெல்லாம் ரகளை நடக்குது அப்படின்றத அங்க போய் பார்க்கலாம் வாங்க. ஜோய் 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 ஜூய் பிபி பாடி நடுங்குதுடா ஐயோ பாரு கார் கீழ உட்றாத அப்புறம் மண்டையில இருந்து சவார் போன் இருக்கா இதுல இருக்கா பாத்தீங்கன்னா அப்படி இப்படி கூப்பிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. சார் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு அப்படியே பாருங்க. இதுதான் அவருக்கு செட் பண்ணி வச்சிருக்கிற பிளே பென். இவ்வளவு நேரம் அமைதியா இருந்துட்டு இங்க கடி கடின்னு கடிச்சிட்டு இருக்கு. பல்லு பல்லு அடிக்க பாக்குறியா? உன்னை நம்பி கைய கொடுத்தேன்னா பசி போல இந்த நாய் ஃபுட்டே பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, ஸ்மெல்லு நல்லா இருக்கு, லேம்பு சிக்கன் எல்லாம் இருக்கு. இதையும் ஒரு ரிவ்யூ பண்ணி ரிவ்யூ பண்ணி எப்படி இருக்குன்னா நான் சொல்றேன் உங்ககிட்ட. குடிக்கும் குடிக்கும் அது தெரியும். பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு செட்டில் ஆயிட்டாரு. இப்போ எங்களுக்கு செம்ம பசியாக இருக்குது. நாங்கள் போய் இப்போ லஞ்சு சாப்பிட போகிறோம். மணி இப்போ 3:30 ஆகுதுங்க, ஈவினிங் 3:30. பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காரு. நைட் என்னெல்லாம் பண்ண போகிறான்றதை சேர்ந்தே நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு டைம் செட் பண்ணிட்டோம்னா அவனுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். மேபி 9:00 10:00 அவன் பாட்டு இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி சூப்பரா வச்சிருந்தா எங்க படுத்து கிடக்குன்னு பாருங்க. கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க தூண்டு. அடியில் கவுச்சு கடியில் படுத்து கிடக்கு. இது எப்போ எழுந்து எப்போ திருப்பி தூ சரி இது இல்லை ஜோயி ஜோயி இவன் ஆ இதுக்கப்புறம் எழுந்து இப்போயும் மணி 6:30 ஆகுது. அதுக்குள்ளே ஆள் மட்டை. இதுக்கப்புறம் 6 மணிக்கு அப்புறம் நைட்டு நம்ம தூங்கும் போது தான் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லணும்னு கோவப்படுமா? நம்ம தூங்கும் போது தான் கத்தினே இருப்பார் இல்லை முடிச்சுனே இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒப்பீனியன் ஆர் உன்னோட என்ன நீ நினைக்கிறேன்னு சொல்லு. So, Joey has been here for how long hours, ra? 3-4 hours. 3-4 hours, acha, we're in there. So, ipo theki ni unnoda reaction enna?
ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஒர்க்குன்னு பண்ணுறது எதுவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணல. இப்போதைக்கு ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு இந்த ஃபேஸில் தான் இருக்குது. இது ஜாலியாக இருக்குது. நைட்டிலேருந்து தான் உண்மையான வேலைகள் என்ன இருக்குது அப்படின்றலாம் தெரியும். ஸோ ஒரு நாள் போனதுக்கப்புறம் தான் எப்படி இருக்குது என்ன அப்படின்றது தான் இந்த கொஸ்டினை நீ நாளை காலையில் கேள்வி நான் சொல்கிறேன். Keep speaking to me. Joey, come on. இங்க வா. Joey, come come come. ஏய் ஐசன் இப்படி சாப்பிடுறா? ஏய் கூ. ஏய் Joey. ஏய் நடிக்கிட்டே இருக்க. நீ ஒன்பதரை மணி ஆகுது டின்னர் டைம். இப்போ ஜோயி நான் தனியாக கொஞ்ச நேரம் அந்த பிளே பென்ல இருக்கவே இல்லை. விட்டோம்னா கத்த ஆரம்பிக்கிறது, வெளியில் எடுத்தோன்னா அமைதியாக இருக்கிறது. நீங்கள் சிவராத்திரி தான் நினைக்கிறேன், ஃபுல்லாக கத்தினே இருக்க போறாருன்னு நினைக்கிறேன். ஓகே ஜோயி ஜோயி ஷூ ஷூ. ஓகே ஓகே. ஐயோ இப்படி கத்துனா என்ன பண்ணுறது? ஏய் தாவிரும் போலிய. நான் இப்படி கத்துறது நம்மளுக்கும் பார்க்க கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா, புது பப்பி வாங்கினோம் அப்படின்னா இப்படி தனியாக விட்டு பழகணுமா? ஒரு மூணு நாள் இப்படி தான் அழுதுகிட்டே இருக்கும் அப்படின்னாங்க. ஏன்னா புதுசாக ஒரு இடம் பார்க்குது இல்லையா, அதனால் அழுதுகிட்டே இருக்கும் அப்படின்னாங்க. வேற அவ்வளோ கத்துறது, வேறு வழி இல்லாமல் நம்ம கொஞ்ச நாள் இப்படி விட்டு தான் ஆனோம். குட் நைட் ஜோயி. குட் நைட். குட் நைட். படுக்கிறதுக்கு முன்னாடி சவுண்டு மட்டும் கேளுங்க எப்படி கத்துதுன்ட்டு. நேரம் சத்தமாக இருக்குது. நைட்டு ஃபுல்லாக அந்த சத்தம் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். காலையில் எழுந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். பார்த்திங்கன்னா காலையில் 6 மணி, வாக்கிங் கூட்டு போகலான்னு வந்தால் நம்மளோட ஜோய்க்கு தான் அதிகமாக குளிருது. காலையில் 6 மணிக்கு எழுந்து ஜாகிங் போகிறேன். ட்ரெயின் பண்ணி நான் தான் போயிட்டு வந்தேன். இதுலேருந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. அவங்க கத்தி முடிக்கிறதுக்குள்ள இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் இதன் ரொம்பக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜோயி என்னோட ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், அதோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணுங்கள், கனெக்டடாக இருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய், சி யூ. சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமே தான் பார்க்க போகிறேன்.